நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நலம் பெற்று வாழும் நாடு, கோட மழை பொழியும் நாடு, நல்ல குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, நாரோடு பொறிகள் கூடும், நல்ல அருவி நீர்கள் பாய்ந்தோடும், மானிருந்து விளையாடும், பயில்கள் போகி விரித்தாடும், வானிருந்து மழை பொழியும், அங்கே தேனிருந்து கலி பொறியுமோ, மாடு கட்டி போரடித்தா மாடாது சென்னல் என்று, ஆனை கட்டி போரடிக்கும் ஆரிய நாடதிலே, ஆண்டுவாரார் பட்டன்மார்கள் செவரிங்கே பட்டரு என்றும், அங்க செவகாமி ஆட்சி என்றும், மன்னவனோ மனவியோ மாய் மனவியோ அமனவியோ மனமகிழ்ந்தே வாழ்ந்துவாரார் வாழ்ந்தோவார் பட்டருக்கும் சிவகாமியாட்டியர்க்கும் செல்வங்கள் ரொம்ப உண்டு, நாடு மாறிக்கு அடுத்து மெத்த வீடு இருக்கு, நஞ்சை உண்டு பிஞ்சை உண்டு, நாலு குளமும் பரபு உண்டு, நானூறு ஏறு உண்டு, ஏராள செல்வோ உண்டு, ஏராள செல்வோ உண்டு, எல்லா நலமும் வளமும் உண்டு, செல்வத்தோடு ஆரிய நாட்டிலே ஆண்டு வருகின்ற சிவலிங்க பட்டருக்கும் சிவகாமி ஆட்சி அம்மையாருக்கும் ஏராளமான செல்வங்கள் உண்டு, ஆடு மாடு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம் பாலு பவுசு எல்லா வசதி வாய்ப்பை கொடுத்த இறைவன், எல்லா ஏழு ஆண் குழந்தையும் அவருக்கு உண்டு, வஞ்சகம் இல்லாத கடவுள். சரி, அந்த சிவலிங்க பட்டருக்கும் சிவகாமி ஆட்சிக்கும் முதலாவது ஆறு ஆண் குழந்தை கொடுத்தார். ஆமா, முதல்ல ஆறு ஆம்பளை பிள்ளை இருந்திருக்கு. அப்ப ஆறும் வரிசையா ஆண் குழந்தையா இருந்த உடனே அந்த சிவகாமி ஆட்சி அம்மா சொல்லும், என்னங்க உங்களுக்கு ஆண் குழந்தையா கிடைச்சிருக்குங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டாமா, எனக்கு பெண்ணடியத்தவள் என்று இந்த புவனத்தில் பேசுவார்களே, ஆகவே எனக்கு பெண் குழந்தை ஒன்று வேணுங்க. அந்த இறைவன் அருளா அந்த ஆறு ஆண் மக்களை கொடுத்த கடவுள், ஆண் பிறந்த வயிற்றில் ஒரு பெண் பிறக்காமலா போகும், ஆகவே நாம வேண்டிய தர்மங்களை செய்தும் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கலையே,
வருத்தப்படாதடி. எப்படி சிவகாமி? ஏன் வருத்தப்பட்டு நம்ம திருவனந்தபுரம் அறந்த பத்மநாத சுவாமி இருக்காருன்னா, அந்த பத்மநாத சுவாமிக்கு என்ன நாம அபிஷேகம் செய்வோம். சரி, பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாட்சர அபிஷேகம், அன்ன அபிஷேகம், இப்படி பல பல அபிஷேகம் இருந்தாலும் இருந்தாலும் முத்துகளாலே அபிஷேகம் செய்தாராம். சரி, தனக்கு பெண் குழந்தை வேண்டும்ங்கிறதுக்காக முத்துகளாலே அங்கு அபிஷேகம் செய்து, சரி, அந்த பத்மநாதனுடைய கருணையினாலே அந்த அம்மா கர்ப்பமாகி, சரி, கர்ப்பமாகி பத்து மாத கர்ப்பமும் நிறைந்து நிறைந்து பத்தாவது மாசம் என்ன பிறந்தது? என்ன குழந்தை பிறந்தது? அதுவும் ஆண் குழந்தைதான் பிறந்தது. அப்படிங்கப்பா, அதுவும் ஆண் குழந்தைதான் பிறந்தது. சரி, அப்போ ஏழு ஆண் குழந்தை. ஆமா, இந்த ஏழு ஆண் குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? அப்பா பட்டன், குப்பா பட்டன், சரி, அழகு சோமலிங்க பட்டன், பட்டன் சங்கு பட்டன், சரவண பட்டன், சரி, தக்க சோமலிங்க பட்டன், பட்டன் எல்லாத்துக்கும் இளைய மகனுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? முத்துகளாலே அபிஷேகம் செய்து இந்த புள்ள பிறந்ததுனாலே முத்து. அதாவது ஆரியர் அண்ணனர் பட்டன்மார்கள் வம்சத்திலே தோன்றதினாலே முத்து பட்டன். ஆரிய நாட்டிலே வசிப்பதினாலே ஆரிய முத்து பட்டன். முத்துகளாலே அபிஷேகம் செய்தாலே முத்து. அங்க பட்டமார்கள் இடத்தை சார்ந்ததினாலே பட்டன், முத்து பட்டன். ஆரிய நாட்டிலே வாழ்ந்ததினாலே ஆரிய முத்து பட்டன். அப்போ அப்பா பட்டன், குப்பா பட்டன், அழகு சோமலிங்க பட்டன், சங்கு பட்டன், சரவண பட்டன், தக்க சோமலிங்க பட்டன், இந்த ஆறு பேர்களுமே குலத்தொழிலாகிய கிரந்த மொழியைத்தான் கற்றிருந்தார்கள். கும்பாபிஷேகம் பண்றது, அஷ்டபந்தனம் பண்றது, பிரதிஷ்டை அளிக்கிறது, இறங்கை சாஸ்திரம், கல்யாண காட்சி, இப்படி உள்ள நிகழ்ச்சிகளுக்குத்தான் அவர்கள் கிரந்த மொழியை கற்றிருப்பதனாலே அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தான் செல்வார்கள். அப்போ தாயின் தகப்பனும் நினைத்தார்கள், நமது ஆறு ஆண் மக்களும் நம்ம குலத்தொழிலாகிய கிரந்த மொழியைத்தான் கற்றிருக்கிறார்கள். நம்ம கடக்குட்டி மகனாகிய முத்துப்பட்டன் கலைகள் அனைத்தும் ஓடி உணர வேண்டும். உலக மொழிகள் அனைத்தும் உணர வேண்டும். அந்த உலக மொழி அனைத்தும் உணர வேண்டும் என்பதாக சொல்லி ஆரிய முத்து பட்டனானவன் ஐந்து நல்ல வயது தன்னில் வயது ஐந்து நல்ல வயது தன்னில் வயது ஆரிய பட்டனை அருமையுடன் படிக்க வைத்தார் படிக்க வைத்தார் அண்ணாவியமரியட அருமையுடன் படித்து வாராம் படித்து அரிசுவடி குந்தை வேந்தன கொங்கை அன்னை வீதா எஞ்சுவடி எஞ்சோ ஆய கலைகள் அத்தனையுமோ அத்தனையும் ஆரிய பட்டன் படித்துவாராம் படித்துவார் ஆத்திரத்தை கற்றானே கற்றான் கற்றானே ஆத்திரத்தை உணர்ந்தானே உணர்ந்தானே ஆத்திரத்தை உணர்ந்தானே உணர்ந்தார் அறிந்தானே நல்ல நூலாய் படித்தானே வேதங்களை அறிந்தானே 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 விவரமாக படித்தானே 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 திருப்புகளை கற்றானே திருவன்பா
படித்தானே, திருப்பாவையும் படித்தானே, அவன் திருக்குறளும் அறிந்தானே. யானை ஏற்றோம் குதிரை ஏற்றோம் அழகுடைய தொழில் படித்தான் அவன். மல்லட ஊசலம்ப தொழில் மகிழ்ச்சியுடன் தான் படித்தான் தம்படைக்கு பாய்ந்தான. தாவிடுவானூறு காலம் மூச்சடைக்கு பாய்ந்தானாரா, முன்னூறு அடி பாய்ந்திடுவான் அவன். மூணடி ஜலம்பங்களும் 32 கால் வரிசை, 4 அடி ஜலம்பங்களும் 46 கால் வரிசையே, 5 அடி ஜலம்பங்களும் ஜலம்பங்களும் 56 கால் வரிசை. மல்யுத்தங்கள் மாயாஜாலங்கள் ஜகர கலைகள் அனைத்தும் ஓடி உணரப்பட்டிருக்கின்ற உத்தமனாகிய ஆரிய முத்துப்பட்டன். அந்த முத்துப்பட்டனுடைய படிப்பை பார்த்து சரி, அவன் படிப்பிலே உயர்ந்தவனாக இருக்கின்றான். அதனாலே இதிகாசங்கள் எல்லாம் கற்று உணர வேண்டும் என்ற எண்ணம் தாய் தகப்பனுக்கு வந்தது. பத்து நல்ல மயது கொள்ளே மயது பத்து நல்ல மயதுக்குள்ளே மலகனுக்கும் தான் படித்தான். 12 பிராயமாக்கி 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 பாதமுள்ள பட்டனுக்கு பாதமுள்ள பட்டனுக்கு பட்டனே முடித்து வாரானே. அவன் அரண்மனையில் வந்தல்லவோ அந்த ஆரிய முத்துப்பட்டன். வயதில் படிப்பை முடித்து பட்டன் அரமனைக்கு வருகின்றான். தாய் தந்தைகளை தரன் புகுந்தான். வணங்கி ஆரிய பட்டன் அப்பா அம்மா அருகில் அமர்ந்திருக்கின்ற போது அருமை திருமகன் கற்றிருக்கின்ற கலைகள் அனைத்தையும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் தாய் தந்தைகள். நம்ம புள்ள நல்ல புள்ள படிக்கிறான்னா மேல ஒரு தனி பாசம் ஏற்படும். ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா இந்த அம்மா சொல்லும், எம்பிள்ளையே பாரு பாருங்க எம்பிள்ளையே பாரு அப்படின்னு சொல்லுவா, அப்படின்னு தாய் சொல்லுவா. நல்ல பிள்ளையா இருந்தா தான் சொல்லுவா. ஒரு ராமுழுதும் முழிக்கலாமே பந்தனரை வேறும் நினைத்து கொண்டோ ஐயா பட்டனுட மாளிகை முன் பந்தல் போட்டல்லவோ ஆன புட்டக பந்தல் போட்டோ அலங்காரம் செய்தல்லவோ வாழையோடு கமுக நாட்டியே வளைவுகளை தான் அமைத்தோ ஐயா ராமயானம் கேட்பதற்கு கேட்பதற்கு நாட்டம் கொண்டு தானே அமர்ந்து இருக்கார் அமர்ந்து இருக்கார்
அந்தனர் பெருமக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய அரமனை வாசலில் வந்து அழகான பந்தலில் அமர்ந்திருக்கின்ற நாளில் ஆண்கள் ஒரு கூட்டம், பெண்கள் ஒரு கூட்டம். இப்படி ஆண்கள் ஒரு கூட்டம், பெண்கள் ஒரு கூட்டமாக அமைதியோடு ஆனந்தமாக இருக்கும் போது ஆரிய முத்துப்பட்டன் சேர்த்திலிருந்து ஆரம்பிக்கிறான். அதாவது சீதா கல்யாணம் என்ற தலைப்பிலே ஆரம்பிக்கிறான். அண்ணமார்கள் எல்லாம் ஆறுவரும் பக்கத்தில் இருந்து சந்தோஷம் தாங்க முடியல. தம்பி படிக்க போறான். அம்மை அப்பாவுக்கு அதை விட பெருமகிழ்ச்சி. ஆமா, அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அப்ப ஆரியப்பட்டன் வந்து ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு இந்த மக்கள் கூட்டத்தை பாக்குறான். சரி, முதல் கவி சொல்லும் போது மூன்று நான்கு குற்றமாக்கி, இரண்டாம் கவி சொல்லும் போது ரெண்டு மூணு குற்றமாக்கி, மூணாம் கவி சொல்லும் போது சொல்லும் போது முழுதுமே குற்றமாக்கி குற்றமாக்கி படித்ததினால் இந்த ஜனங்கள் எல்லாம் கலைந்து போனார். இந்த ராமாயணம் படிக்கும் போது அவனுக்கு இதுக்கு படித்ததினால் அந்தனர் கூட்டமெல்லாம் ஆன பந்தலை விட்டு எழுந்து போறார். எங்க வந்த வந்த மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த வழி பார்த்து போறார்கள் போறார்கள். அந்தனர் பெருமக்கள் ஆண்களும் பெண்களும் இணைந்து என்ன போய் ராமாயணம் படிச்சுட்டு இருக்கான். என்ன ராமாயணம்? முதல் கவியை சொல்லும் போதே குற்றமா படிச்சுட்டு இருக்கானே, இரண்டாவது கவியை சொல்லும் போது குற்றமாயிட்டே, மூணாவது கவியை முழுதும் குற்றமா பாடிவிட்டானே. என்னவோ ராமாயணம் படிச்சுட்டு இருக்கான். ராமாயணம் படிக்கிறான், நமக்கு விடிய விடிய முழிக்கிறதுக்கு விளையாட்டா இல்ல? விட்டதை பிடிக்கலாம், பதிமூணு சீட்டு நாக்க விட்டு ரம்மி விளையாடலாமே, விட்டு விட்டதை பிடிக்கலாம், பல்லங்குழி ஆடலாம், விளையாடலாம், எவ்வளவோ நேர போக்கு விளையாட்டா இல்ல? படிக்க நாம் படிக்க ராமன் படிச்சா ராமாயணம் படிக்கான. ராமாயணம் வந்து நாலு வருஷத்துக்கும் படிக்கலாம், நாலு மாசத்துக்கு படிக்கலாம், சரி நாலு நாளைக்கும் படிக்கலாம். சரி, ஆரியப்பட்ட நிறத்தில் சொல்லுகின்றார்கள். ஆரியப்பட்டா எங்களை மாதிரி கிரந்த மொழியை மட்டும் படிச்சிருந்தா ஒழுங்கா படிச்சிருப்பேன். நீ உலக மொழியெல்லாம் படிக்க போய் என்ன அறுபத்தி நாலு கலையும் உணர போய் மனம் போல புரியாத முறையில படிச்சு விட்டேடா, என்ன ராமாயணம் படிச்சேன்ன மக்கள் போயிட்டாங்களே என்பதாக சொல்லி அண்ணன் தம்பி ஆறு பேரும் ஆறு பேரும் ஆரியப்பட்டனை தாம்பல் அழுப்பு ஒரு குட்டதுதான் குட்டுகிறாள் குட்டுகிறாள் கொட்டினது உள்ளங்கால் பிடிக்க மண்டையில அடித்த அடி அவன் மயரெல்லாம் பிடிக்க அப்போ ஆரியப்பட்டன் அவன் ஆலோசனை செய்தாரே அந்தனர் கூட்டத்திலே நம்மளை ஆறு பேரும் அடித்துட்டார்கள். நமக்கு அண்ணன் வேண்டாம் தமையன் வேண்டாம் இந்த ஆரிய நாடு நமக்கு வேண்டாம் அப்பா அம்மாவும் நமக்கு வேண்டாம். நாம தெரிந்த தொழில் செய்தோமாரா திரவியங்கள் சேர்த்திடலாம்
படித்த தொழிலை செய்தோமானா இந்த பாரூலகில் வாழ்ந்திடலாம். ஆரியமுத்து பட்டனானவன் அண்ணமார்களைத்தான் மறந்தான். அப்பா அம்மாவை மறக்க என்ன காரணம் தெரியுமா? அண்ணமார்கள் ஆறு பேரும் ஆளுக்கு ஒரு கொட்டு கொட்டும் போது அம்மா தடுத்தாரா அல்லது அப்பா தடுத்தாரா? அம்மா யாராவது தடுத்து பேசாதீங்க. ஏடா அப்பா பட்டா இளைய தம்பி அடியாதன்னு சொல்லி அம்மா சொன்னாலா அல்லது அப்பா தடுத்தாரா? ஒருத்தர் சொல்லுமா, அண்ணமார்களை மறந்து அப்பா அம்மாவை மறந்து ஆரிய நாடும் வெற்றே நாடும் ஆரியப்பட்டன் மாறபோது ஆலோசனை செய்து வாரா நாம தோழ நீடம் போனோமானா ஒன்று சொகுசும் இல்லை பாண்டியனிடம் போனோமானால் பணமும் உண்டு பவுசும் இல்லை நாம சேரனிடம் போனோமானா சேவகமும் செய்திடலாம் செல்வங்களை ஏற்றிடலாம். முத்துப்பட்டனானவன் ஆரிய நாட்டை மறந்து சோழ நாடு கண்டு அடுத்து பாண்டி வள நாட்டையும் கடந்து சேர நாட்டுக்கு செல்வோம் என்று. சேர நாடுன்னா எந்த ஊரு? ஐயா சேர நாட்டுக்கு தலைநகரம் எது? சேர நாடுனா எந்த நாடு? சேர நாட்டின் தலைநகரம் நம்ம செவராமப்பேட்டை கிட்ட இருக்கலாம். அவன் கொடி குடிச்சியா? சேர நாடுங்கிறது வடகரையா இருக்குமோ? இல்ல 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 இல்ல. பிறகு சேர நாட்டுக்கு தலைநகரம் என்ன? திருவனந்தபுரம். ஆமா, திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் அதாவது சேர நாடுங்கிறது மலையாளம். மலையாளம் சொல்லவே சேர நாட்டுக்கு சென்றிட வேண்டும் வேண்டும் என்பதாக நினைத்து ஆரியமுத்து பட்டனானவன் சேர நாட்டுக்கு தலைநகரம் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்திலே வந்து அனந்த பத்மநாத சுவாமி எல்லாம் பணிந்து வணங்கி போட்டு நாம எந்த இடத்துல உத்தியம் பார்க்கலாம் எங்க போகலாம் அப்படின்னு பார்க்கும் போது கடைசி எங்க வாரம் குட்டார கரையில கரையாதி குட்டார கரையறிலே கரையாதி குமரி பகவதி அருளினாலே அருளி அவ மலையாளம் வந்தவன் மங்கை பகவதியை தான் வணங்கிதான் இந்த குட்டார கரையாதிலை சமுத்திரத்தில் வாழ்ந்திருந்து சக்கரம் போராடினாத்தால் கையசேர நாட்டு மக்களெல்லாம் செல்வங்களை தந்திடுவார் எண்ணாத எண்ணோமல்ல எண்ணுகிறப்பட்டனவர் பட்டன் சமுத்திரத்திலே வாழ நிறுத்தி சக்கரம் போல் ஆடினோம்னாக்க சரி இந்த கேரளவா மக்கள் சக்கரங்களை அள்ளி தருவார்கள். அப்ப அங்க பணத்துக்கு பேர் சக்கரம். ஆமா, சக்கரம்னா பணம். ஆமா, சக்கரங்களை அள்ளி தருவார்கள். ஆமா, ஆனா ஆழ்கடலில் நாம் ஆட போறது கேரள மக்களுக்கு தெரியணுமே என்று கேரள நகருக்குள் வந்து
கேரளவாழ் பெருமக்களே, பெருமக்களே, குட்டாரக்கரை வாழ் பெருமக்களே, பெருமக்களே, ஆரிய நாட்டு பிராமணன் அன்னவாருக்கு இளையவன் என் பேரு ஆரிய முத்துப்பட்டன், அந்தன குலத்திலே பிறந்தவன். நான் சமுத்திரத்திலே வாழ நிறுத்தி சக்கரம் போல் ஆட இருக்கின்றேன். தவறாமல் பார்க்க வாருங்கள், பலனை தாருங்கள், ஆடலை காண வாருங்கள், அள்ளி சக்கரங்களை வழங்குங்கள் என்று பரையோசு வழங்கிட்டு ஆழ்கடலை நோக்கி வாரான். ஆழ்கடலை நோக்கி வாரதுக்குள்ள என்ன, என்னமோ ஒரு பிராமண ஆடப்புறானவே, பிராமண ஒரு ஆடப்புறான ஒரு அந்த ஆனவன் மண்பு ஒரு கம்ப ஒன்று நாட்டி அந்த கம்பத்திலே அவன் முகவரி எழுதி தொங்கலிட்டான். ஆரிய நாட்டு பிராமணன் ஆர் அண்ணமாருக்கு இளையவன் ஆரிய முத்துப்பட்டன் என்று வரையப்பட்டு சரி அந்த பட்டயத்தை கம்பத்திலே தொங்கலிட்டு இருக்கிறான். சரி, அப்படி தொங்கலிட்டு ஆட போற எப்படி, சமுத்திரத்தில் வாழ்ந்து பட்டம் சக்கரம் பல மக்களெல்லாம் கூடியிருக்கார் கூடியிருக்கார் ஆரிய முத்துப்பட்டனானவன் அவன் ஆழ்கடலிலே வாழ் நிறுத்தி ஆடும்போது காலையில் இருந்து மாலை 5 மணி வரைக்கும் மக்கள் கூட்டமும் இளம்போல் திரண்டிருக்கின்றது. சரி, அவன் ஆடலும் நடந்து கொண்டிருக்கிறது. மாலை 5 மணி வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கின்ற நாளில் அந்த குட்டாரக்கரை நகரவாழ் பெருமன்னனாகிய கோமகன் ராமராஜா, ராமராஜ மன்னனானவன் எப்போதுமே காலையிலும் மாலையிலும் அம்மன் பகவதியை வணங்கி வருவது வழக்கம். அதுபோல அந்த குட்டாரக்கரை கோமகனாகி ராமராஜா பட்டு கொடை பிடித்து பால் பாசி காலில் மாட்டி யானை மீது அமர்ந்து கொண்டு பட்டத்து யானை மீது பவனி வந்து கொண்டிருக்கின்றான் அந்த ராமராஜன். ராமராஜன் அங்க அம்மன் பகவதியை வணங்கிட்டு சரி கிழக்கு முகமா பார்த்தான். அங்க ஒரு சூரிய பிரகாசம் தெரிகிறது. அப்பா, சூரிய பிரகாசம், அதாவது ஆழ்கடல் ஓரத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறானே ஆரியப்பட்டன் அம்மையா, அவனுடைய அழகும் அம்சமும் பிரகாசமாக இருக்கிறது. சரி, அப்போ கிழக்க பார்த்தான், சூரிய பிரகாசம் போல சொல்சின் இருக்கான், ஒருவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா சூரியன் இப்ப மேல் திசையில மறைகிற நேரம் இல்லையா? ஆமா, கிழக்க இப்ப சூரியன் தெரியன்னு பார்க்கும் போது அவர் அந்தனர் போல திறகன் அழகன் விட்டு இறங்கி இந்த நகர தந்தை ராமராஜா உமன நலமாய் அழைத்து வர சொன்னாரையா, ஆட்டத்தை விட்டு நேரங்கி வாரும் தொடர்ந்து போவோம் தூது வந்தான் போது தூயவன் பட்டேனவன் நம்ம அழைப்பதையே அந்த அரசனுக்கு உள்பட்டதோ ஐயா இந்த நல்ல இடமாகில
அவரிடமான மறி கேளாமல் ஆடியது குற்றமாகுமோ, அவர் அழைப்பதை தான் நினைத்தல்லவோ, அவ ஆலோசனை செய்யோகிறா. என்னுடைய குல தெய்வமே, எனக்கு ஒரு வேலை கிடைத்தா ஏழு கோபுரமும் கட்டி வைப்பேன், நானும் கொடிமரமும் நாட்டி வைப்பேன். மாளிகையில் வேலை தந்தா மண்டபமும் கட்டி வைப்பேன், உனக்கு மகமேறும் செய்து வைப்பேன். அவன் குலதெய்வத்தை வணங்கி அல்லோ அவன் கம்போவிட்டு இறங்கி வாரா. கம்ம விட்டு இறங்கி வந்து அந்த ஒத்தனோடு தொடர்ந்து வந்து அரமனை வாசலுக்கு வரும்போது அரச மன்னனாகிய ராமராஜன் அழகையும் அம்சத்தையும் கண்டு அந்த அரச மன்னனாகிய ராமராஜா என்ன கேட்கிறார் தெரியுமா? ஐயா, அந்தனரை போல் தெரிகிறது. உமக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எந்த ஊரு எந்த தேசம்? எந்த தேசம்? எந்த ஊரு எந்த தேசம்? எந்த தேசம்? எங்கிருந்து இங்க வந்து இங்க வந்து எங்கிருந்து இங்க வந்து இங்க வந்து வந்த பெபரோ என்ன உனது தாய் தகப்பன் பேரும் என்ன பேரும் என்ன உனது தாய் தகப்பன் பேரும் என்ன பேரும் என்ன மன்னனாகி ராமராஜன் ஆரிய பட்ட நிறத்திலே கேட்கின்ற போது அப்ப ஆரிய முத்து பட்டனானவன் ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜ பிரதாப ராஜராஜ ராஜ ராமராஜ மன்னா. ஆமா ராஜாதி ராஜா. எனக்கு ஆரிய நாடு, எனக்கு நாடு ஆரிய நாட்டிலே என்ன அப்பா பேரு சிவலிங்கம், சரி அம்மா பேரு சிவகாமி, சிவகாமி எனக்கு அண்ணமார்கள் ஆறு பேரு, அப்பா பட்டன் குப்பா பட்டன் அழகு சோமலிங்க பட்டன் சங்கு பட்டன் ஜரவண பட்டன் தக்க சோமலிங்க பட்டன். இந்த ஊர்ல ஏராளமான செல்வம் இருக்கு, ஏகப்பட்ட செல்வம், ஆறு மாறு அடுக்குமத்த வீடு சொத்து சுகம் ஏராளமான செல்வம். நாங்க அண்ணன் தம்பி ஏழு பேரு, இளையவன் பேர் தான் நான் ஆரிய முத்துப்பட்டன் என்பது. எங்க ஆறு பேருக்கு இளையவனா? என் பேரு ஆரிய முத்துப்பட்டன். வசதி வாய்ப்பு ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஆரிய பட்டன் நினைத்தான், அப்பா இருக்கா அம்மா இருக்கா அண்ணமார்கள் இருக்காங்க அதிகமான சொத்து சுகம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருவேளை வேலை தராமல் போயிருவாரோ, ஐயோ அரண்மையில் உத்தியோகம் தராமல் போயிருவாரோ. அப்பா இல்லை அம்மா இல்லை, அண்ணமார்கள் யாரும் இல்லை, தாயும் இல்லை தகப்பன் இல்லை, தகப்பன்
தட்டாக்க யாரும் இல்லை, யாரும் இல்லை, அண்ணன் இல்லை, தமையன் இல்லை, தமையன் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, யாரும் இல்லை, உங்களோட அருளாலே 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 நான் உயிர் பிழைக்க வேணும் ஐயா, வேணும் ஐயா, உயிர் பிழைக்க வேணும் ஐயா, வேணும் ஐயா, தருவீரான நான் ஒழுக்கமாக நடந்து கொள்வேன், நான் சத்தியம் தவற மாட்டேன், தவறேறும் செய்ய மாட்டேன், நான் பொய் பேச மாட்டேன் ஐயா, ஐயா வீரரச மன்னவனே, தாங்கள் காலாலிட்டவனையை தலையால் ஏற்று நராட்சி தர முடியும் என்று வணங்கி உங்க அரண்மனையில் ஒரு உத்தியோகம் தர வேண்டும் என்று பட்டு பயந்து பணிவு கனிவோடு நின்று வணக்கமாக சொல்லும் போது அட்டனோட வார்த்தைகே பார்வேந்தன் ராமராஜா, ஆரிய பட்டனுட வார்த்தைகே ஆனந்தம் கொண்டல்லவோ, ஆரிய முத்துப்பட்ட அஞ்ச வேண்டாம் அறைய வேண்டாம், ஐயா என்னுடைய அரண்மறையில் உத்தியோகம் தாரேன் ஐயா, அறுவரு மந்திரிக்கும் அதிகாரி மந்திரியாகவே தாரேன் ஐயா, முப்பது மந்திரிக்கும் முத மந்திரியாக இருக்கலாமே, அறுபது மந்திரின்னு சொன்னம்ல, ஒவ்வொரு மந்திரிக்கும் துணை மந்திரி உண்டு. முத்துப்பட்டனானவன் அமைச்சராக இருக்கின்ற நாளில் இப்படி வாழ்ந்து வரும் நாளையில நாள் வருகையுள்ள பட்ட நவன் பன்னிரண்டு வருட காலம், பன்னிரண்டு வருட காலம் பட்டனவர் வாழ்ந்து வாரா, அந்த பட்டனவர் வாழ்ந்து வாரா, நாடிலை அந்த அம்மைய பரண்டோ பேரும் அப்பா பட்டேனை தானழைத்து அம்மைய அப்பா எது சொல்வார், முத்துப்பட்டனை அப்பா பட்ட என் கடற்குட்டி மகனை என் கண்கள் ரெண்டும் தேடுறது, நீங்க இளைய மகனை பார்த்து தேடி அழைச்சு குட்டி வரணும், வரணும், நீங்க கடற்குட்டி மகனை கண்கள் இரண்டும் தேடிக்கொண்டே இருக்கிறது, தேடுகிறது, பெத்த மனம் புத்து புள்ள மனம் கல்லி என்பதற்கு வடை காட்டி சென்று விட்ட அப்பா இரண்டு பேரும் அப்பா பட்டனை அழைத்து
அப்பா பட்டனாகிய மகனே, மகனே ஆரியப்பட்டனை எங்க ஆவலோடு தேடுகிறோம் அப்பா. கடக்குட்டி மகனை கண்கள் இரண்டும் தேடுகிறது, கண்கள் தேடுகிறது. அவன் காலங்கூடி போகும்போது கரும வைக்க என் கடக்குட்டி புள்ள வரணும். ஆமா வரணும், வரணும். ஐயா கடக்குட்டி புள்ள இருக்கா பாருங்க. என்ன இந்த பெத்த தாய் தந்தைக்கு எப்படி இருக்குமா? எப்படி கடக்குட்டி மகன் வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகளோட இருந்தாலும் சரிதான். ஆமா இந்த தாய் தப்புகளுக்கு கடக்குட்டி மகன் கைப்புள்ள மாதிரி தெரியுமா? ஆமா அவன் யார்ட்டு பகட்டாலும் பேசாட்டாலும் அந்த கடக்குட்டி மேலது மகன் மேலதான் அக்கறை அதிகமா இருக்கும். சும்மா உங்களுக்கு கைப்புள்ள மாதிரி தெரியுமா? அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, அவனையும் அப்படின்னு கூப்பிடுவோம். அதனால இளைய மகனாகிய பட்டனை அமையா இங்க ஆறு பேரும் சென்று அழைத்து வர வேண்டும். என் கண்களாலே தரிசிக்க வேண்டும் மகனே. அதோடு மட்டுமல்ல, காலம் கூடி போகும் போது கரும வைக்க கடக்குட்டி மகன் வேண்டும். எனக்கு வேண்டும் அந்த காலத்தில் எனக்கு ஆதரவு செய்வதற்கு அருமை ஆரியப்பட்டன் வேண்டும். வேண்டும் ஆரியப்பட்டனை எங்கு சென்றாலும் சரி அவனை தேடி வாருங்கள் என்று சொல்லும் போது அம்மையப்பா இடத்திலே அப்பா பட்டன் சொல்லுகிறான். என்ன என்ன அப்பா? அப்பா எங்கள மாதிரி கிறந்த மொழியை மட்டும் படிக்க வச்சிருந்தா ஆரிய நாட்டை விட்டு அகன்று இருப்பானா? அம்மா எங்கள மாதிரி பத்தாம் கிளாஸ் படிக்க வச்சிருந்தா அம்பாட்ல இருப்பாங்க. எம்சிஏ படிக்க வச்சா எங்க அவங்க இருப்பான்? அதனால அவன் பறந்துடவில்லை. ஆமா உலக மொழியெல்லாம் கற்றிருப்பதனாலே அமையா அவன் எந்த தேசத்தில் இருக்கானோ எந்த உலகத்தில் இருக்கானோ எங்க போய் தேட போறோம்? எங்க இருக்கா? ஆரிய நாட்டை விட்டு எங்களுக்கு அடுத்த நாடு தெரியுமா? எங்களுக்கு தெரியாத அப்படின்னா சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா கடக்குட்டி ஆரிய நாடு விட்டு வாரார்கள் அவர்கள் எல்லாம் மாறுபோது ஆலோசனை செய்தார்கள். ஐயா எட்டு தசைகள் எல்லாம் தேடியல்லோ பட்டனை தாம் பார்க்கணுமே எட்டாவது திசையாக எழுந்து வாரார்கள் ஆறு பேரும் முகமாக வாரபோது அண்ணன் ஆறு பேரும் வென்முகமாவாறு போது அந்த சோழ நாட்டில் காணலையே ஐயா பாண்டி வள நாடிலும் அம்பாக்கலையே பட்டேனை தான் அப்பன் சேர நாடு நோக்கி எல்லோ திரும்பி வாரார் பட்டமார்கள் மலையாளம் நோக்கி எல்லோ மாறார்கள் பட்டமார்கள் இந்த குற்றார கரையேறிலே கூட்டமாக வாரார்கள் இப்ப
அப்படி குட்டார கரையை நோக்கி வரும்போது குட்டார கரையிலே குமரி பகவதி வாசலுக்கு வந்தார்கள். சரி, மலையாளத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து மலையாளம் முதல் எல்லாம் தேடி அலைஞ்சிட்டு சரி பட்டனை காணாமல் கடைசியாக கொட்டாரக்கரை நோக்கி வரார்கள். குமரி பகவதி வாசல வந்து உட்கார்ந்தும் ஒரு மூன்று கருக்கள் ஆச்சு. சரி, அப்படி மூன்று கருக்கர் ஆன உடனே அண்ணன் அப்பா படம் சொன்னான், என்ன தம்பிகளே தம்பிகளே தம்பிமார்களே, இந்த கொட்டாரக்கரை நகர் முழுதும் நாளைக்கு பகல்ல தேடி பார்க்கணும். சரி, எங்கும் காங்கலன்னு வச்சுக்கிடுவோம், எந்த சுடுகாட்டிலையாவது சாம்பல் அள்ளிட்டு போனோம். அள்ளி போய் அம்மா அப்பா அப்பா தம்பி பட்டன் இறந்து சாம்பலா போனான், அவன் சாம்பலை குணாந்துக்கும் தின்று தண்ணியில கரைச்சு குடுத்தா தான் அவங்க ஆத்மா தாந்தி அடையும். சரி, நாளை பகல் பூரா தேடி பார்ப்போம், காணலன்னா இதான் கதி, வேற ஒரு வழியும் இல்லை அப்படின்னு இரவு முழுதும் பகவதி வாசலில் அமர்ந்திருக்கும் போது அங்க இரவு முழுதும் பகவதி வாசல் இருக்கிறாங்க. சரி, வெள்ளி நல்ல உதயம் ஆச்சு, உதயம் ஆச்சு, வெள்ளி நல்ல உதயம் ஆச்சு, உதயம் ஆச்சு, விடிய கால நேரம் ஆச்சு, நேரம் ஆச்சு, வெண்கலியோன் உதயம் ஆச்சு, உதயம் ஆச்சு, விழுந்து எட்டு மணி எழுப்பும் வேந்தகனான ராமராஜா பகவதியை வணங்குவதற்கும் பட்டத்தியான மீது மாறார் ஜமால் பாடி காலில் மாட்டி பட்டு நல்ல உடை பிடித்தோ அறையில் உடவாழை மாட்டி எல்லோ அந்த ஆரிய பட்டனவா அம்மன் பகவதிய வணங்குதற்கோ அவன் யானை மீது வாராரே வாராரே இளையோனான முத்துப்பட்டம் இளையோனான முத்துப்பட்டம் வாசல் வந்து ஆரிய முத்துப்பட்ட அமையானை விட்டு இறங்குகிறான் எழுந்தருளி மாறானே அம்மன் பகவதியாவாதலுக்கு ஆரிய பட்டன் அவன் வாரபோது வாரபோது அண்ணமார்கள் ஆறு பேரும் அண்ணமார்கள் ஆறு பேரும் அண்ணமார்கள் ஆறு பேர்களும் பார்த்து பட்டு கொடையும் பால்பாசியும் பட்டத்து யானை மீது அறையில் உடவாளோடு வரும்போது இந்த குட்டாரக்கரை நகரத்தினுடைய கோமகன் ராமராஜாவா இருக்குமோ ஆரிய முத்து பட்டனானவன் அரமனையை நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ அரமனையை நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ அமைதியாக மகாராணே முகமது ராமாட்டமாக வாட்டமாக வாட்டமாக முத்துப்பட்டன் மகாராணே முத்துப்பட்டன் மகாராணே அரசமன் மாட்டபோது ஏ
முத்துப்பட்டா முத்துப்பட்டா முகமாற்றமாக இருப்பதென்ன, நீ கவலையோடு இருப்பதென்ன, நீ காரணத்தை சொல்லும் ஐயா. வாட்டம் ஏனிந்த மயக்கம் என்னப்பா கவலையோடு இருப்பன் காரணம் என்ன என்று அமைச்சர் ஒரு மகனை அரசனாகி ராமராஜா ஏற்ப வாழ்ந்து வாடி போயிருக்கு என்ன காரணம்? அப்பதான் சொன்னார் என்ன ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராமராஜ மன்னவா உங்க அரண்மனையில் அம்மா இருக்கா அப்பா இருக்கா அண்ணமார்கள் இருக்க செல்வம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா எங்க அரண்மனையில வேலை தராமல் போய்விடுகளோ என்று உங்களிடம் அன்று நான் பொய் சொல்லிவிட்டேன். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணமார்கள் ஆறு பேர் இருக்காங்க. எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கணக்குட்டி மகனை பார்க்கணும்னு ஆவலோடு இருக்காங்களாம். அதனால எங்க அண்ணமார்கள் ஆறு பேரும் என்ன கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நான் ஊருக்கு போனோம், நீங்க வருத்தப்படாம வழி அனுப்பி வைக்கணும்னா எப்படி இருக்கும்? உயிரினும் மேலா உன்னை வைத்திருந்தேனே என் முத்துப்பட்டா, என் அமைச்சரிலே உனக்கு அழகும் அம்சமும் நிறைந்திருப்பவனாச்சே, என் அரமனை விட்டு அகலமாட்டா என்ற ஆசையோடு இருந்தேனே, ஆசை அரைமூறி கொண்டிருந்தேனே. இனி கொஞ்சம் குழாவி இப்படி பெரிய கொடுமையை சொல்வன்னு நான் எதிர்பார்க்கலையப்பா. அதனால என் இடத்தில் பொய் சொன்னதுனால போனவன் திரும்பி வரமாட்டாய் என்று ஒரு சாபம் கொடுத்து அந்த 12 ஆண்டு கணக்கு வழக்க பார்த்து பணமும் அள்ளி கையில கொடுத்து அவன் சம்பளத்தையும் கணக்கு கொடுத்து எப்பா நீ போறது போற, ஆனா போறவன் திரும்பி வரமாட்டேன், ஒரு ஈனஜாரி பெண்ணாலே உன் உயிர் இழக்க நேரிடும். ஏன்னா அரசும் ஆண்டவனும் ஒண்ணுன்னா, அதாவது அரசு அன்று கொள்ளும் ஆண்டவன் நின்றுதான் கொள்வான். ஆமா, அது மாதிரி அரசன் ஒரு தெய்வத்துக்கு சொன்னும் இல்லையா? அவன்கிட்ட போய் சொல்லாமா? போய் சொல்லிட்டேப்பா. இருந்தாலும் போறவன் தெரியும் வர மாட்டாய், நீ போனாலும் ஒரு ஈனசாடி பெண்ணாலே உயிர் இழக்க நேரிடும் என்று சாபம் கொடுத்து ஆரிய பட்டனிடம் பணத்தை கையில் போட்டு அண்ணமார்கள் இடமறியிலே அந்த ஆரியப்பட்டன் வந்தல்லவோ கூடி ஒன்றாய் மாறார் உண்டாய் அந்த புத்தார கரையும் கூட்டமாக வாழார்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் அன்பாய் கூடி வாழார்கள். அண்ணன் தம்பி 7 பேரும் அந்த ஆரிய நாடும் கேரளா இல்லதான், ஆரிய நாடு இருக்கிறது கேரளா இல்லதான். அந்த ஆரிய நாட்டுக்கு வந்து அம்மா அப்பா பக்கம் அண்ணன் தம்பி 7 பேரும் வந்து தம்பி பாருடா நீ வந்து அப்பா அம்மா கூப்பிட்டாத்தான் கண்ணை முழிப்பாமனு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட போய் பேசு அப்படின்னா அப்பமும் பாருங்க ஆரியப்பட்டன் அண்ணா நீங்க போய் அப்பா அம்மா ஆரியப்பட்டன் வந்துட்டேன்னு சொல்லுங்க,
கண்ணை முழிச்சாங்களா முழிக்கலையா அப்படின்னு சோதனை பாருங்க. உடனே என்னடா இப்படி கொட்டாரக்கராகிய அப்பா பட்டா கண்களை மூடி இருக்கின்றோமே தவிர என் காதுகள் தவிடாகவில்லை. காதுகள் தவிடாக இல்லை. நீ அப்பா பட்டன் அல்லவா அருமை தம்பி முத்துப்பட்டன் இருக்கானா இறந்து போனானா என்று என்னை அவரோடு அழைப்பது அப்பா பட்டன் அல்லவா. இளைய மகன் முத்துப்பட்டன் இருக்கானா இறந்து போனா என்று கண்ணீர் மல்க சொல்லும் போது அந்த ஆரியப்பட்டன் வந்து அப்பாவின் உண்மையான பாதத்தை உணர்ந்த ஆரியப்பட்டன் அம்மையப்பா இதோ உங்க பட்ட மகன் வந்துட்டேன் கண்ண திறங்கன்னா பாண்டவன் செய்யல பாருங்க. இப்படி தாய் தந்தையின் தாய் தந்தையை சோதனை செய்யக்கூடிய மகன் இந்த கண்ணு பாக்கணுமா மகனை பாக்கணுமா. 12 காலம் பார்க்கணும்னு துடித்த கண்கள் அந்த கண்களையே சோதனையிடப்பட்ட நினைத்தானா அந்த பிள்ளை இந்த பெற்றவங்க பார்க்கணுமா அப்படின்னு ஆண்டவனுடைய கருணையினால கண்ணை மூடின கண்ணை முழிக்கும் போது முழு கண்ணும் குருடா போச்சு. அப்பா மகனே உன்னை பார்க்க முடியாமல் போய்விட்டதா அமையா. மூடின கண்ணு முழிக்கும் போது முழு கண்ணும் குருடா போச்சு. ஆரியப்பட்டா நீ நன்னா இருக்கியா என்று உச்சில இந்த உள்ளங்கால் வரைக்கும் அம்மையப்பா ரெண்டு பேரும் கைய தொட்டு பார்த்து நல்லா இருக்கம்மா நீங்க பார்க்க முடியாத சூழ்நிலையில் கடவுள் கண்ணை குறைச்சாரே அப்படின்னு இவனும் வருத்தப்பட்டான். சரி சரி என் பாறை குடுறா கையால அப்படின்னு கொஞ்சம் பாறை எடுத்து தாய பண்ணுவோரும் பிள்ளையாண்ட கையால வார்த்தான். கையால வார்த்த உடனே உடனே சிவலோக பதவி அடைந்து விட்டார்கள். கையால பால வார்த்தா ரெண்டு பேரும் சிவலோக பதவி அடைஞ்சாச்சு. சிவலோக பதவி அடைந்தாச்சு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் செய்தார்கள். அவர்களுக்கு சிவகாமி ஜவலிங்கத்திற்கு செய்ய வேண்டிய கடன்கள் அனைத்தும் அடக்கம் செய்துவிட்டு சரி ஓராண்டு காலம் அங்கே தங்கி ஆட்டத்தெறியும் முடிச்சாச்சு. ஆட்டத்தெறி முடித்த மறுநாள் ஆரியப்பட்ட அண்ணமார்கள் சொல்ல அண்ணமார்களே நான் தென் தேசத்திலே செழிப்பா வாழ்ந்தவன். நீர்வளம் நிலவளம் பொருந்திய இடம். ஆமா நம்ம தென்னாடு வந்து செல்வம் கொழிக்கும் நாடு. அதனால செழிப்பான நாடு. அதனால எனக்கு ஆரிய நாட்டுல இருக்க முடியல. சரி நான் தென்னாட்டுக்கு போறேன். ஆமா அதையும் தென்னாட்டுல குறிப்பாக அம்பை வட்டத்தில் விக்ரமசிங்கம் இருக்கு. சரி இந்த விக்ரமசிங்கத்துக்கு நேரம் மேக்க பாபநாசம்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த புண்ணியஸ்தலத்துக்குள்ள போய் நிலம் குளிக்கலாம் தாம்பரம் நீராடலாம் பாபநாச பெருமானை வணங்கலாம். அதனால ஆரிய நாடு எனக்கு ஒத்து வராது. நான் போறேன் நீங்க வேணும்னா வாங்கண்ணா. தம்பி தாயும் தப்புன்னு இழந்தாச்சு. உன் தம்பியே எப்படி இழக்க முடியும். நானும் உங்களோட வாரிய நின்று பணங்களை எல்லாம் 6 பொட்டணமா கட்டி சரி ஆளுக்கு அண்ணந்தம்பி 6 பேரும் அந்த பட்டத்தை சுமந்துகிட்டு ஆரிய நாட்டை விட்டு கிளம்பி வரார்கள். அப்படி இருக்கும் போது உடனே வெங்கையும் சமந்த காம உடனே சிங்காரமான மலையும் கடந்து வீரமாய் கண்டு தோழிட மறுநாள் எழுந்திருந்து வாய்த்த குளத்து புளியையும் சவரியும் மலையும் கடந்தார்கள். மறுநாள் எழுந்தறிந்து
கடந்து பொறி கையே மலையும் கடந்து கண்ணு மாமுட்டில் வந்து காக்க வேணும் பொறி காதலம் வந்துமே பட்டுனே வாடி நடந்தார் நடந்து மூரச்சம்புள்ளு தட்டு வீழைகள் நல்ல துக்கு நாரி புத்தை முக்கு நாரி விலை முக்கு நாரி விலை கடந்து புல்லு வாழிகள் புல்லு வாழி கடந்து பெருச்சாடி பொத்தை பெருச்சாடி பொத்தை விட்டு பேரழகன் முத்து பட்டம் அரசடி தூரையறிலே ஆரிய பட்டனவன் அன்போடு வாழ்வோரு அருண உரைய மாட்டி அரசடியில் வாழ்வோரு அப்போ ஆரிய பட்ட மாறு அருமை தம்பி முத்துப்பட்ட அண்ண மாறி நீங்க போங்கோ அருண உரைய மாட்டி அரண் பூசை செய்துவாரே சிவ பூசை செய்தல்லவோ நானும் விக்கிரமா நானும் வாரே அண்ணன் தம்பி ஆறு பேரையும் அழைத்து அண்ணா பலபலன்னு விடுஞ்சு போச்சு அருண ஒரே மாற்றி நான் அரண் பூசை செய்து ஜாகதாந்தி கழிச்சு பாறேன் நீங்க விக்கிரமசிங்கபுரத்துல போய் விக்கிரமசிங்கபுரத்துல போய் அக்கராகார தெருவில் உட்காருங்க தங்கி இருங்க நான் சீக்கிரம் பூஜையை முடிச்சு வந்தேன் உடனே ஆரியப்பட்டன் அரசடையில சேர்த்து மணல் குமித்து சிவலிங்கம் பிடித்து வைத்து ஆற்று மணல் குமித்து ஆத்மலிங்கம் பிடித்து வைத்து சிவசிவா சிவசிவா என்ற நாமம் சொல்லி சிவபூசம் முடித்து சிவபூசம் முடித்து தாகதாந்தி கழித்து நேர விக்கிரமசிங்கபுரத்துக்கு வரலாம் அப்படி விக்கிரமசிங்கத்துக்கு வரும்போது அக்கரகார தெருன்னு எங்க இருக்கு தெரியுமா விக்கிரமசிங்கபுரத்துல அக்கரகார தெரு எங்க இருக்கு அதாவது அக்கரகார தெருங்கிறது செவந்தியப்பர் கோயில் இருக்கு அந்த செவந்தியப்பர் கோயிலுக்கு தென்புறம் ஒரு ரதவீதி இருக்கு இல்லையா அந்த ரதவீதி தான் அக்கரகார தெருங்கிறது அந்த அக்கரகார தெருவில் வந்து அண்ணன் தம்பி ஏழு பேரும் ஒன்று கூடி ஏராளமான பணங்கள் இருக்க அந்த அக்கரகாரத்துல ஒரு வீடு வாங்கி அந்த அண்ணன் தம்பி ஏழு பேரும் இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு கேரளாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஏராளமான செல்வம் ஏதாவது நமக்கு நேரம் போகணும் வேலை வாய்ப்பு வேணும் அதுக்காக விக்கிரமசிங்கபுரத்துக்கும் கேரளாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது